La 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 ஓகே புரியுது 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 கூடாம் 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 எனிவே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த குட் ரெஸ்பான்ஸ் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி இது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக நான் எதிர்பார்க்கல ஓரளவுக்கு ஏதோ சுமாராக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டது தான் பட் நல்ல ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அண்ட் எப்போவுமே இந்த பாசிட்டிவிட்டியும் அன்பும் சப்போர்ட்டும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினச்சி ஆரம்பிக்க போகிறோம் கும்புடு குருசாமின் வணக்கங்க கும்புடு குருசாமின் வணக்கங்க ஓகே எதுக்கு இன்னைக்கு வை டுடே வை ஏப்ரல் 14th அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டான் அப்படியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் அங்கே தலையாட்டுறீங்கன்னு தெரியுது ஸோ இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸோ ஸோ ஏன் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா நான் ஸோ தமிழ் புத்தாண்டு அதனால் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ தமிழ் புத்தாண்டா என்ன பண்ணுறது சரி ஏதோ முக்கணின்றாங்க அறுசுவை உணவுன்றாங்க என்னன்னு தெரியலையே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் சாரி காட்ட மறந்துட்டேன் வாங்க காட்டேன் ரங்கோலி கோலம் தமிழ் நியூ இயர்க்கு கோலம் இல்லாமல் எப்படி வெயிட் மாசாக இருக்கா ஓகே ஓகே நிறைய வேலை இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம என்னென்ன சமைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஓகே ஸோ நம்மளுடைய அந்த மீல் ஃபுல் மீல் காட்ட போகிறோம் எப்படி தமிழ் புத்தாண்டுக்கு நாங்கள் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோன்றத உங்களுக்கு காட்ட போகிறோம் சாரி பார்த்த டெஸ்ட் பம்ப்ஸ் ஸோ நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னென்ன சமைச்சேன்னு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம் எப்போவுமே வந்து யாருக்கு நம்ம சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் வாழை இலையில் தான் நம்ம தமிழ் பண்பாடு படி பரிமாறுவாங்க பட் இங்கே எனக்கு அவ்வளோவா வாழை இலை கிடைக்காததுனால நான் வந்து அது மாதிரியே இருக்கிற ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது யார் இங்கே இருந்தால் உங்களுக்கு ஒரு ஒரு பிக்சருக்காக காட்டியிருக்கேன் ஒரு டாய் வச்சு ஸோ யாருக்கு நம்ம பரிமாறுறோமோ அவங்களோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு இந்த ப்ராட் சைடு வரணும் லீஃபோட ப்ராட் சைட் அப்புறம் நேரோ சைட் இந்த சின்ன சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும் ஸோ எப்போவுமே சர்வ் பண்ணும்போது இப்படி தான் இலை வைக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சால்ட் வைக்கிறோம் செஞ்சு வச்சுருந்த கேசரி வைக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய முக்கணிகள் மாப்பலா வாழை ஸோ மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் படை கேரட் பீன்ஸ் பொரியல் ரைஸ் வைக்க போகிறோம் முருங்கைக்காய் சாம்பார் பாயசம் தயிர் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மெயின் டிஷ் நம்மளுடைய எல்லா சவுத் இந்தியன் மீல்ஸ்க்கும் ஃபேவரட் அப்பளம் சாப்பிட ரெடியா நான் ரெடி ஓகே ஸோ நம்ம வந்து குழப்பசியில் இருக்கோமே திஸ் இஸ் த வடா மெது வடா டேய் வாடா அந்த வடா இல்லை வடா மெதுவடை ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் குயிக் ரெசிபி போயிட்டு வாங்க போய் பார்த்துட்டு வாங்க மெதுவடை செய்முறை 2 கப் உளுந்து ஊற வச்ச உளுந்து 2 hours to 3 hours ஊற வச்சது 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கிரைண்டரில் மாவை ரெடி பண்ணியிருக்கேன் அதில் மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பிலை கொஞ்சோண்டு சோடா மாவு போட்டு கலந்து வடை மாதிரி தட்டி ஒரு சூடா ஆயிலில் டீப் ஃப்ரையை பண்ணால் மெதுவடை ரெடி ம்
ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படி தானே சொல்லி ஆகணும். இல்லை நிஜமானுமே சூப்பராக தான் இருக்கு. அது எப்படி ஒரு சாங்ஸ் கிச்சனுக்கு வந்துட்டு நீங்க நல்லா இல்லைன்னா சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கேசரி சாப்பிட போறோம். கேசரி, ஓ இதை எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லலையோ. குயிக் ரெசிபி ஆஃப் கேசரி பார்க்கலாமா? ரவ கேசரி செய்முறை: 1 teaspoon கீல 2 teaspoon கேஷ்யூஸ் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி 2 cup வாட்டர் விட்டு நல்லா கொதி வந்ததும் சாஃப்ரான் கொஞ்சமாக போட்டுட்டு 1 cup ப்ரவுன் சுகர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ரவையை அதில் போட்டு நல்லா கிண்டினா ரவ கேசரி ரெடி. சாரி உங்களுக்கெல்லாம் காட்ட வச்சு சாப்பிட்றேன். எனிவே நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே டேஸ்ட் தான் வரும். யூ கேன் என்ஜாய். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் த மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடி இருக்கே, இப்படி ஒரு ஐட்டம் இருக்குன்றதே எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். பச்சடி செய்முறை: ஒரு டீப் பேனில் ஆயில் விட்டு கடுகு பொரிந்தவுடன் ப்ரெஷர் குக்டு ரா மேங்கோஸ் போட்டு 1 teaspoon சில்லி பவுடர், 1/2 teaspoon உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் வெல்லம், 1/2 teaspoon வேப்பம்பூ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டுனா சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. நல்லா இருக்கு. இனிப்பு புளிப்பு அப்படி காரம் எல்லாம் இருக்கு. சூப்பராக இருக்கு இந்த மாங்காய் பச்சடி. நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் கை வச்சு தான் சாப்பிடணும், அதுதான் பண்பாடு, அதுதான் என்னுடைய பழக்கம். பிகாஸ் இட்ஸ் அ சவுத் இண்டியன் மீல். ஸோ நான் இதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் இந்த சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆ, பை த வே, பாயாசம், இந்த பாயாசம் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துருங்க. இந்த பாயாசம் இருக்கே, அது எங்கள் வீட்டில் மட்டும் எப்போ செஞ்சாலும் இப்படி பாலாவே இருக்குது. ஏமா கெட்டி ஆக முடியல. உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி கெட்டி ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. ஸோ பாயாசத்தோட ரெசிபியும் பார்த்துருங்க எப்படி பண்ணணுன்றத. இந்த பாயாசமும் கேசரியும் இருக்கே, அது எங்கள் வீட்டில் எப்பவுமே மீந்து போனது கிடையாது. இட் நெவர் காட் வேஸ்டட். முருங்கைக்காய் சாம்பார் செய்முறை: முதல்ல ஒரு குக்கரில் 2 cup துவரம்பருப்பு, 1/2 teaspoon மஞ்சள், 1/4 teaspoon பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ண பிறகு ஒரு டீப் பேனில் ஆயில் விட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு 1/2 cup தக்காளி போட்டு முருங்கைக்காயும் போட்டு நல்லா வதக்கி இந்த ப்ரெஷர் குக் டாலையும் கொட்டி ஒரு 1/2 to 1 minute நல்லா வேக விடணும். அதுக்கப்புறமா 1 cup புளி தண்ணியை அதில் விட்டு 2 teaspoon சாம்பார் பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சா சுவையான முருங்கைக்காய் சாம்பார் தயார். கேரட் பீன்ஸ் பொரியல் செய்முறை: ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டு 2 பல் பூண்டு நசுக்கி போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்ச பீன்ஸ் கேரட் போட்டு வதக்கி கொஞ்சம் 1/4 spoon உப்பு போட்டு மூடி வேக வைங்க. அது வெந்த பிறகு 1/2 cup கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி மூடி வச்சா சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் தயார். சேமியா பாயசம் செய்முறை: 1 teaspoon கீ, 2 teaspoon கேஷ்யூஸ், 1/4 cup சேமியா இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தனியாக இன்னொரு பேனில் 1 liter பால் கொதிக்க வச்சு அதில் இந்த வறுத்ததை போட்டு 1/2 teaspoon காடமம் பவுடர் அண்ட் 1 cup ப்ரவுன் சுகர் இதை போட்டு 20 minutes கொதிக்க வச்சா சேமியா பாயசம் ரெடி. ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.
நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக க்ரேஸியாக நிறைய பண்ண போகிறோம் இன் கம்மிங் அப் வீடியோஸ். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பட்டனை சாரியெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது நல்ல நாள் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறோம். மற்ற எல்லா நாளும் இது நல்ல பெட்டில் தூங்குது. ஐயோ பெட்லியா தூங்கு. ஐயோ தெரியலையே என்ன பண்ணுறது. சரி இந்த கட்டாத சேலையெல்லாம் எடுத்து போடுவோம், இந்த போடாத நகைகளையெல்லாம் எடுத்து போடுவோம். முக்கியமாக சோறு வேணும்ல நம்ம அப்பெல்லாம் போட்டு. சாரி மேக்கப்லாம் இல்லை, அது ஜஸ்ட் க்ரீன். ஓகே ஸோ என்ன அப்படி நினச்சிடாதீங்க. காலேஜில் கூட நான் இப்படி எல்லாம் பிட் பண்ணது இல்லையே. சத்ய சோதனை. I'm on vacation every single day 'cause I love my occupation. Hey.